அழ வச்சுடாங்க பரமா. என்னப்பா எல்லாரும் அமரன் படம் பார்த்தாச்சா? அப்புறம் ஸ்பாயிலர்ஸ் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லக்கூடாது. அமரன் பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா தரமான செய்க. ஃப்ரேம் பை ஃப்ரேமா செதுக்கிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சிவகார்த்திகேயனும் சாய் பல்லவியும் மேஜர் முகுந்தாவும் இந்துவாவும் வாழ்ந்திருக்காங்க. சாய் பல்லவி டியர்ஸ் ஹோல்ட் பண்ற சீன்ல எல்லாம் அவங்க அழல, ஆனா நம்மள அழ வச்சுட்டாங்க. அதே மாதிரிதான் ஒரு சீன்ல நம்ம சிவகார்த்திகேயனும் சாய் பல்லவியும் போன்ல பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அன்எக்ஸ்பெக்டடா ஒரு அட்டாக் நடக்கும். அப்ப போன்ல இதெல்லாம் சாய் பல்லவி கேட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப எமோஷனல் ஆவாங்க. இப்போ எஸ்கே ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சீன்லாம் அவ்வளோ எமோஷனலா இருக்கும். இப்படி படத்தை பத்தி சொல்லிட்டே போலாம். படம் ஃபுல்லாவே அவ்வளோ எமோஷனல் சீன்ஸ் இருக்கு. இந்த உலகமும் நிறைய சம்பவங்களால நிறைஞ்சிருக்கு, ஆனா அதுல சிலதுதான் நம்ம கண்டப்படுது. அப்படி நாம பார்க்க மறந்த கதைகளை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது சினிமா தான். நம்ம மனசத்தோட படங்கள்னு பார்த்தா அது மோஸ்ட்லி ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ண படங்களாக தான் இருக்கும். அதுலேயும் அமரன் மாதிரியான படங்கள் ஒரே நேரத்தில் நமக்கு கண்ணீரையும் வியப்பையும் கொடுக்குதுன்னே சொல்லலாம். அப்படி உணர்ச்சியும் யதார்த்தமும் கலந்து நம்மளை கவர்ந்த படங்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீனில் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அதிகமாயிடுது. அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதில் ரொம்ப பேசிக்கான ரீசன் கியூரியாசிட்டி. நம்ம ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி கேள்விப்பட்டாலோ இல்லை நமக்கு தெரிய வந்தாலோ அப்படி என்னதான் நடந்துச்சு, இதான் நம்ம மைண்டில் பாப் ஆகிற முதல் கேள்வி. இப்படி நம்ம மைண்டில் ரைஸ் ஆகிற குவஷனுக்கு ஆன்சராக ஒரு படம் வந்தால் அதை பார்க்கணுங்கிற தாட் வரதானே செய்யும். அந்த கியூரியாசிட்டி தான் இந்த படங்களுக்கு கிடைக்கிற வரவேற்புக்கு ஒரு முக்கிய காரணம். இந்த ஜர்னல் படங்களை மொத்தமாக மூணு கேட்டகரியாக டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், பேஸ்ட் ஆன் டூ மூவிஸ். இந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகிற மூவிஸில் வர கேரக்டர்ஸ், ஸ்டோரி லைன்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் த சீன்ஸ் எல்லாமே டூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை கூட எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறாங்க. அங்கே ஒருத்தர் ஆபத்தில் மாட்டிக்கிறாரு. அவர் எப்படி காப்பாற்றுறாங்கிறது தான் கதை. இப்படி திடீர் திருப்பங்களாலும் உணர்ச்சி மிகு சம்பவங்களாலும் நிரம்பியது தான் இந்த படம். நகைச்சுவையும் நேசமும் கலந்து ஒரு நேர்த்தியான நட்பை துல்லியமாக காட்டி நம்மளை நெகிழ வச்சிருப்பாங்க. இங்கே நினைக்கிற மாதிரி இடம் இல்லைப்பா இது. செகண்ட் கேட்டகரியில் மூவிஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ரியல் பர்சன். ஒரு ரியல் லைஃப் பர்சனை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த கதையாக இருக்கும். உதாரணத்துக்கு எம்எஸ் தோனி தி அன்டோல்ட் ஸ்டோரி, 12th ஃபெயில் போன்ற படங்களை சொல்லலாம். எம்எஸ் தோனி தி அன்டோல்ட் ஸ்டோரி படத்தில் ஒரு ரயில்வே டிக்கெட் கலெக்டராக இருந்து ஒரு பையன் கிரிக்கெட் லெஜெண்டாக ஆகிறதுக்கு எத்தனை சவால்களை கடந்து வந்தாரு அப்படிங்கிறத அசத்தலாக சொல்லியிருப்பாங்க. தோனியோட உழைப்பும் கனவுகளும் நம்மளையும் கனவு காண தூண்டுற மாதிரி படத்தை அமைச்சிருப்பாங்க. என்ன ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்கல, வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? அப்பப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமு கூட யோசிக்க தோணுது. ஆனா அப்பாவோட முகம் என் கண்ணு முன்னாடி வருது. 12th ஃபெயில் படம் ஒரே ஒரு தேர்வில் தோல்வி அடைஞ்சதுக்காக வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சரியான பதில். எத்தனை தடைகள் வந்தாலும் மீண்டும் எழுந்து வெற்றியை தேடிக்கணும்னு நமக்கு சொல்ற படம். தேர்ட் கேட்டகரியில் படங்கள் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. இந்த கேட்டகரியில் நடந்த உண்மை சம்பவத்தை மட்டும் எடுத்துட்டு அதை சுற்றி கேரக்டர்ஸை பில்ட் பண்ணுவாங்க. இதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள்னா மணிரத்னமோட பாம்பேவை சொல்லலாம். இந்த படத்தில் இந்துக்கும் முஸ்லீமுக்கும் நடந்த உண்மை கலவரத்தை மட்டும் எடுத்துட்டு ஒரே நேரத்தில் காதலும் போராட்டமும் நிறைஞ்ச கதையை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பார் இயக்குனர் Until then, keep watching, keep exploring. A story by Kevell, where every frame tells a story.